இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 2:42 ஆகுது. நான் மார்னிங் முகூர்த்தம் மேக்கோருக்கு கிளம்பிட்டேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில். இப்போ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை போய் அடையாரில் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட்டோட பிளேஸ்க்கு போக போகிறோம். வாங்க போகலாம். Hi, I'm Revathi. I'm a civil engineer who turned into a professional full-time makeup artist out of passion. Currently living in Singara, Chennai. Past few years ana nare bridal makeup panitiruken for weddings, reception, pre-wedding shoot and also for baby shower. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் கிளம்பிருப்பேன் வீட்டில் இருந்து. ஸோ ஏர்லி மார்னிங் முகூர்த்தம்ன்றதுனால நான் ஒரு 3 hours ப்ரையாரவே வந்தால் தான் நான் இவங்களை ரெடி பண்ண முடியும். யூஷுவலாக எல்லா மேக்கப்புக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஆகும். ஸோ அதனால் இவங்க 6:00 ரெடியாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் 3:00 மண்டபத்தில் இருக்கணும். அதனால தான் நான் இவ்வளோ ஏர்லியாக எழுந்திரிச்சு இப்போ இங்கே ரீச் ஆகிருக்கேன். ரிமைனிங் மேக்கப்பரை நீங்கள் வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். இவங்க தான் வெட்டிங்கே ரொம்ப அழகாக்குறது. மண்டபம் டெக்கரேஷன் ஆஸ் யூஷுவல் போயிட்டுருக்கு. இவங்க லாஸ்ட் நைட் ஒரு 11:00 போல் ஆரம்பித்த ஒரு 3:00 4:00 முன்னாடியே முடிச்சிருவாங்க டெக்கரேஷன். ஹேர் ஸ்டைலிஸ்ட் கையில் இருக்கிறது தான் நான் சூஸ் பண்ண சாரி பிரைடுக்கு, முகூர்த்தமுக்கு. பிரைட் வந்து ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்டு அவங்க மடிச்சிட்ருக்காங்கள அந்த சாரியை கட்டலாமான்னு சொல்லி மார்னிங்க்கு கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் பிரைடோட ஜுவல்லரிக்கு இந்த நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வச்சுருக்க சாரி தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவங்க அதுவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் ஏன் இந்த கலர் சாரியை சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்களோட ஜுவல்லரியில் வந்து க்ரீன் ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலர் சாரி வந்து அவங்களுக்கு ரொம்பவே அழகாக சூட்டாகும் ஜுவல்லரியோடு சேர்த்து. ஸோ அதனால தான் இந்த சாரி நான் அவங்களுக்கு சூஸ் பண்ணியிருந்தேன். கிளைண்ட்டும் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து எதுவுமே சொல்லலை. லைக் என்கிட்ட ஒரு 3-4 சாரீஸ் காமிச்சு எந்த சாரி இதில் வேர் பண்ணலாம் நான், எனக்கு எது சூட் ஆகும், என்னோடய ஜுவல்லரிக்கு எது சூட் ஆகும்னு சொல்லி அவங்களே என்கிட்ட நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சூஸ் பண்ண சாரி அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் அதே ஃபர்ஸ்ட் சாரியாக ட்ரை பண்ணிட்டோம். பிரைடல் லுக்குக்கு முகூர்த்தி ரொம்ப அழகாக சூட் ஆகும்னு நாங்கள் பிரைட் கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். அவங்க ரெண்டல் ஜுவல்லரி வாங்கும்போது அதையும் சேர்த்து வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த லுக்கோட ரொம்ப அழகாக இருக்குது முகூர்த்தி வைக்கும்போது. இன்னும் ஆல்சோ ஐ லுக் பார்த்திங்கன்னா என்னோடய பிடிச்ச ஸ்டைல்லே அவங்க பண்ண சொல்லிட்டாங்க. லைக் போல்டாக தான் வேணும் ஐ லுக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நியூட்ரல் டோனில் இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன்.
பிகாஸ் அப்பா வந்து முகூர்த்தமுக்கு இந்த ரெண்டு சாரியும் டோட்டலாக வேறு கலர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் சாரீ கட்ட போகிறாங்க. ஸோ அதனால் டோட்டலாக வேறு ஷேட்ஸ் இருக்கிறதுனால ஸோ ரெண்டு சாரீக்கும் சூட் ஆகணும். பட் நியூட்ரல் கலர்லேயும் இருக்கிறதுனால நான் ப்ரௌன் வித் சம்திங் லைக் ஷைனிங் கிளிட்டர் ஐ ஷேடோ கொடுத்துருந்தேன். அது அவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆச்சு. ஃபைனலி பிரைட் வந்து இப்போது கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. எப்பவும் போல தான் யூஸ்வலாக நாங்கள் 45 minutes ப்ரையராகவே முடிச்சிருவோம், ஸோ தட் அவங்களுக்கு வந்து நிறைய ஃபோட்டோஸ் கிடைக்கும் பிரைட்ஸ்க்கு அப்போ தான் சொல்லிட்டு. என்கிட்ட சில கிளைண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடிட் பண்ணிடுறாங்க, ஸோ ரியல் மேக்கப் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ. பிகாஸ் வீடியோஸில் வந்து யூஸ்வலாக எடிட்டே பண்ண முடியாது மேக்கப்பை, ஸோ அவங்களுக்காக இது ஒரு சாம்பிள். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் ரெஃபர் பண்ணுற ஃபோட்டோகிராஃபியை புக் பண்ணுறது மூலமாக என்ன ப்ளஸ்னால், ஃபர்ஸ்டே நானும் ஃபோட்டோகிராஃபரும் வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். லைக் கிளைண்ட்டோட சாரி என்ன ஷேடு வேர் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி ஜுவல்லரி வேர் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி தீம், எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ தட் ஃபோட்டோகிராஃபி டீம் வந்து ரெடி ஆயிடுவாங்க. லைக் அந்த சாரிக்கு அந்த ஷேடுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்டில் நிற்க வச்சு எடுத்தால் அழகாக வரும், என்ன மாதிரி போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எடுக்கலாம், எடுத்தால் எது நல்லா இருக்கும், இது வந்து டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து பிக்சர் அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்துருக்கும். திறந்தால் நான் உரைவது காதலாய் மாறிய புள்ளி என்றோ மனம் கேட்குதே. காதல் காமமாய் ஒரு கொண்ட தருணம் நீரை கையில் உயிர் மேற்கரே உடல் மேல் பூக்கும் நீரோடு நீராட்டிய சில நாள் என்னை சுத்தம் செய்தார். Thank you.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்கிறேன், நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன்.